வணக்கம் அம்மாவின் தங்க தமிழ் சேனலுக்கும் உங்கள் அன்போடு வரவேற்கும். மகாபாரதம் பத்தி பார்த்துட்டு வரும். 7ஆம் நாள் யுத்தம். போன பதிவுல துரோணாச்சாரியாரோட வீரத்தையும் பீமனோட கடும் கோபத்தோட அவனும் இவனும் போர் புரிந்ததை பார்த்தோம். இப்ப 7ஆம் நாள் யுத்தத்துல பாக்கலாம். உடல் முழுதும் அம்புகள் தைத்த துரியோதனன் வந்து பீஷ்மரிடம் போய் சண்டை போடுறான். எப்பவும் போல ஒவ்வொரு தினமும் பாண்டவர்களே வெற்றி பெற்று வராங்க. சேனையின் வியூகம் ஒன்றை அமைச்சு அவங்க நம்ம சேனையும் கொண்டுட்டு வராங்க. நீங்க சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னு எப்பவும் போல அவன் வந்து இவரை இகழ்ச்சி பேசுறான். பீஷ்மர் வந்து துரியோதனுக்கு ஆறுதல் சொல்றாரு. நானும் துரோணரும் சல்லியனும் கிருதவர்மவும் அஸ்வத்தாமா விகர்ணன் மகதத்தனும் சகுனியும் அவந்தி தேசத்து இரு சகோதரர்கள் திரிகாத்த ராஜரும் மகத தேசாதிபதியும் கிருபாச்சாரியரும் உனக்காகவே நாங்க உயிரை விட தயாரா இருக்கும் போது நீ ஏன் மனத்தாழ்ச்சி அடைகிறாய்? வேண்டாம் என்று சொல்லி சேனையே அன்றைய யுத்தத்துக்காக வழிவகுத்தார். இதோ பார், நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு பாரு. ஆயிரக்கணக்கான ரதம், குதிரைகளும், குதிரை வீரர்களும், சிறந்த யானைகளும், அநேக தேசத்திலிருந்து நம்ம ஆயுதம் எடுத்து தாங்கி நிற்கும் காலாட்படைகளும் கொண்ட இந்த சேனையை வைத்து கொண்டு தேவர்களை கூட நம்ம ஜெயிக்க முடியும். பயப்பட வேண்டாம் என்று சொல்லி துரியோதனங்களுக்கு காயங்களை நீக்கும் சிறந்த ஔஷத்தை தந்தார் பீஷ்மர். அவன் அதை தன் தேகத்துல எல்லாம் பூசிக்கிறான். அம்பு கொத்து இடங்கள் எல்லாம் நீக்கிவிட்டு தைரியமாகவும் உற்சாகமாகவும் 7ஆம் நாள் யுத்தத்திற்கு கிளம்புகிறான் துரியோதனன். அன்று கௌரவ படை என்ன வியூகம் அமைச்சதுன்னா மண்டல வியூகம். ஒவ்வொரு யானைக்கு பக்கத்துல 7 தேர்கள், ஒவ்வொரு தேருக்கு துணையாக 7 குதிரை வீரர்கள், ஒவ்வொரு குதிரை வீரனுக்கு துணையாக 10 வில்லாளி, ஒவ்வொருவனுக்கும் 10 கேடயக்காரர்கள் காப்பாக நின்றனர். எல்லா வீரர்களும் நல்லாங்க கவசம் போட்டிருந்தனர். இந்த பெரும் சேனையின் மத்தியே தேரின் மேல் நின்று துரியோதனை யார போல விளங்கினான் அப்படின்னா இந்திரனை போல விளங்கினான் துரியோதனன். கௌரவர்கள் வந்து மண்டல யுக வியூகம் அமைக்கிறாங்க. ஆனா யுதிஷ்டர் பாண்டவ சேனைய வஜ்ர வியூகமாக அணிவகுத்தார். அன்று நடந்த யுத்தத்தில் அநேக முனைகளில் போர், பெரும் போர் நடைபெற்றது. அர்ஜுனனுடைய தாக்குதல பீஷ்மர் தான் முதல்ல அவன் கூட யுத்தம் பண்றாரு. மற்றொரு முனையில் துரோணரும் விராடனும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போரிட்டனர். ஒவ்வொரு முனையிலும் சிகண்டிக்கும் அஸ்வத்தாமனுக்கும் பெரும் யுத்தம் நடந்தது. மற்றொரு இடத்தில் துரியோதனுக்கும் திஷ்டித்யம்மனுக்கும் கை கலந்தார்கள். நகுல சகாதேவர்கள் தங்கள் மாமன் சல்லியனை தாக்கினார்கள். பீமசேனன், கிருதவர்மன், சித்திரசேனன், விகர்ணன், துர்மசன் இவர்கள் அனைவரையும் எதிர்த்தான் பீமசேனன். தடோத்கணனுக்கு பகதத்தனுக்கும் பெரும் போர் மற்றொரு முனையில் நடந்தது. வேறொரு இடத்தில் அலம்பசன் சாத்தியகையை எதிர்த்தான். புருசிரவசு துஷ்டகேதுவை எதிர்த்தான். யுதிஷ்டன் சுருது ஆய்வை எதிர்த்தான். கேசிதானன் கிருபரை மற்றொரு முனையில் எதிர்த்தான். இப்படியாக யுத்தத்தில் ஒவ்வொருவரும் கௌரவ படையும் பாண்டவர் படையும் எதிர்த்துட்டு இருந்தாங்க. துரோணருக்கும் விராடனுக்கும் நடந்த யுத்தத்தில் விராடன் வந்து தோற்று தன் தேரையும் சாரதியும் குதிரையும் இழந்து தன் புத்திரன் சங்கனுடைய ரதத்துல ஏறினான். விராடன் புத்திரர்கள் உத்திரனும் சுவேதனும் முதல் நாள் யுத்தத்திலேயே மாண்டார்கள். 7ஆம் நாளில் சங்கனரும் தகப்பனார் அருகிலேயே உயிர் நீத்தான். துருபதன் மகனான சிகண்டி அஸ்வத்தாமனால் தாக்கப்பட்டு தன்னுடைய தேரை கூட இழந்துட்டான். அதன் மேல் அவன் கீழே குதித்து வாளும் கேடயமும் கையில் எடுத்துக்கொண்டு போர் புரிய ஆரம்பித்தான். அஸ்வத்தாமன் சிகண்டியுடைய கத்தியை பாணத்தால் உடைத்தான். உடனே சிகண்டி துண்டிக்கப்பட்ட கத்தியை சுழற்றி அஸ்வத்தாமன் மேலே ஏறி வீசினான். சிகண்டி உக்கிர வேகமாக வந்த அந்த கத்தியை அஸ்வத்தாமன் ஒரு பாணத்தை விட்டு வெகு சாமர்த்தியமாக தடுத்தான். மிகவும் அடிப்பட்ட சிகண்டி சாத்தியகன் தேரிலிருந்து ஏறி விலகினான். சாத்தியனுக்கும் சாத்தியகிக்கும் ராட்சசனான அலம்பசனுக்கும் நடந்த யுத்தத்தில் முதல்ல வந்து சாத்தியகி வந்து பயங்கரமா தாக்கப்பட்டான். ஆனா முடிவில் அலம்பசன் தான் தோற்று புறங்காட்டி ஓடினான். திஷ்டுத்யும்னால் தாக்கப்பட்ட துரியோதனன் தேர் குதிரைகளை இழந்தான். கத்தி எடுத்துக்கொண்டு கீழே குதித்த துரியோதனன் திருஷ்டுத்யும்னனை எதிர்த்து சென்றான். அதே சமயம் சகுனி வந்து அரசனை தன் ரதத்தில் ஏற்றி கொண்டு போய்விட்டான். கிருதவர்மன் பீமனை பலமாக தாக்கினான். ஆனால் தோல்வி உற்றான் கிருதவர்மன். உடனடியே அம்புகள் பாய்ந்து கிருதவர்மன் உள்ளம் பன்று போல விளங்கினான். குதிரைகளையும் தேரைகளையும் தேரையும் இழுத்து இழந்து தோல்வி ஒப்பு கொண்டு சகுனியின் தேரை நோக்கி ஓடினான் கிருதவர்மன். அவந்தி தேசத்து சகோதரர்களான விந்தனும் அணுவிந்தனும் இதான்மையை எதிர்த்து தோல்வியடைந்தார்கள்.
அவர்களுடைய படையும் நாசம் செய்யப்பட்டது. பகதத்தன் யானை ஏறி கடோத்கனின் எதிர்த்து பெரிய வெற்றி அடைந்தான். கூட இந்த வீரர்களும் படையாட்களும் புறங்காட்டி ஓடிவிட்டார்கள். கடோத்கன் ஒருவன் மட்டுமே பகதத்தனை எதிர்த்தான். கடும் போர் நடந்தது. முடிவில் கடோத்கன் பெரும் தோல்வியற்று களத்திலிருந்து தப்பி ஓடினான். கௌரவ சேனைக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. சல்யனுக்கும் அவன் சகோதரி மகன் நகுல சகாதேவர்களுக்கு நடந்த சண்டையில் நகுலனுடைய குதிரைகள் எல்லாம் அவன் மாமனால் கொல்லப்பட்டன. உடனே நகுலனும் சகாதேவன் இருவரும் ரதத்தில் ஏறி யுத்தம் புரிந்தார்கள். சகாதேவன் விடுத்த அம்பு வந்து சல்லியனை வந்து மூர்ச்சி அடைத்துவிட்டது. அதன் மேல் சாரதியானவன் சல்லியன் ரதத்தை மெல்ல வேறிடம் கொண்டு போய்விட்டான். இவ்வாறு மந்திர தேசத்து ராஜன் புறங்காட்டி ஓடியதை பார்த்து துரியோதனுடைய சேனை வந்து தைரியத்தை இழந்தது. மாத்ரி புத்துகள் சங்குகளை ஊதிக்கொண்டு சல்யனுடைய சேனையை நாசப்படுத்தினார்கள். மத்தியானத்தில் யுதிஷ்டனுடைய ஸ்ருத ஆய்வை நோக்கி தேரை செலுத்தினான். தர்மபுத்திரன் கொடுத்த அம்புகளை ஸ்ருதாயனவன் சேதித்து ஏழு கூறிய அம்புகளை எய்து தர்மபுத்தனுடைய கவசத்தை உடைத்து அவனையும் காயப்படுத்தினான். தர்மபுத்தன் ஸ்ருதாயுவின் மார்பில் நன்றாக தைக்கும்படி ஒரு பானத்தை ஏவினான் தர்மபுத்திரன். அன்று தர்மபுத்திரன் தன் இயற்கை மனையில் எழுந்து கோபம் கொண்டு ஜொலித்தான் அப்படின்னு வியாச சொல்றாரு. முடிவில் தேரும் குதிரைகளும் சாரதியும் வீழ்த்தப்பட்டு ஸ்ருதாயு யுத்த களத்தை விட்டு ஓடினான் தோல்வியடைந்து. இந்த மாதிரி நடக்கிறத பார்த்தோன்ன துரியோதனுடைய தைரியம் சுத்தமா எழுந்துட்டு கலக்கமாயிட்டான். கிருபரை எதிர்த்து சேகிதானன் சாரதியையும் தேரையும் இழந்தான். அதன் பின் அவர் கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி கிருபருடைய குதிரைகளையும் சாரதியும் கொன்றான். கிருபரும் தேரை விட்டு இறங்கி தரையில் நின்று வில்லை வளைத்து அம்புகள் எய்தார். இதே மாதிரி சேகிதானை இந்த அம்புகள் வந்து ரொம்ப துன்புறுத்தியது. அதன் மேல் அவன் என்ன செய்யறான், கதாயுகத்தை எடுத்து கிருபர் மேலே எறிந்தான். அதையும் அவர் தன் பானத்தால தடுக்கிட்டாரு. பிறகு சேகிதானன் கத்தியை வீசிக்கொண்டு அவர் மேல் பாய்ந்தான். அவரும் வில்லை எறிந்து விட்டு கத்தியை எடுத்து கொண்டு நின்றார். இருவரும் கத்தி சண்டையில் காயப்பட்டு பூமியில் வீழ்ந்தார்கள். பீமசேமன் வந்து சேகிதானாவை தன் தேரில் ஏற்றி சென்றான். அவ்வாறே சகுனியும் கிருபரை தன் தேரில் ஏற்றி சென்றான். திஷ்டகேது பூரி சிரசின் மேல் 90 பானங்களை வீசினான். அவன் மார்பில் பாய செய்தான். கிரகணனோடு ஜொலிக்கும் ஆதித்தனை போல பூரி சிரவசு தன் மார்பில் தைத்த பானங்களோடு பிரகாசித்தான். அப்போது போரை நடத்தி திஷ்டகேதுவை புறம் காட்டி ஓடச் செய்தான். துரியோதனுடைய தம்பிகள் மூவரையும் அபிமன்யு தாக்கி பெரும் தோல்வி அடைந்தார்கள். அபிமன்யு இவர்களை கொல்ல பீமன் சபதம் செய்திருக்கான், இவர்களை நான் விட்டுவிடவே என்று விலகினான். அதன் மேல் பீஷ்மர் அபிமன்யுவை தாக்க வந்தார். இதை கண்ட அர்ஜுனன் கிருஷ்ணா பீஷ்மரை தாக்க வேண்டும், ரதத்தை செலுத்து என்றான். அச்சமயம் மற்ற பாண்டவர்களும் அர்ஜுனனை வந்தடைந்தார்கள். ஐவரையும் பிதாமகர் தடுத்தார். யுத்தம் நடந்து கொண்டிருக்கையில் சூரியன் மறைந்தான். போர் நிறுத்தப்பட்டது. எல்லோரும் மிகவும் களைப்படைந்தவர்களாக, காயங்கள் பட்டு துன்பப்பட்டவர்களாக பாசறைகளுக்கு அவங்கவுங்க சேனைகளோட போறாங்க. இரு தரத்து வீரர்களும் உடலில் தைத்திருந்த அம்புகளை பிடுங்கி வைத்திய கிரமப்படி காயங்களை கழுவி இளைப்பாறினார்கள். ஒரு முகூர்த்த காலம் எல்லோரும் சங்கீத வாத்தியங்களை கேட்டு உல்லாசமாக பொழுது போக்கிறார்கள். அது ஒரு முகூர்த்த காலம். சுவர்க்கத்தில் இருப்பது போல யுத்த விஷயமான வார்த்தை ஒன்றும் பேசாமல் கழிக்கப்பட்டது. அந்த காட்சியை பார்ப்பதற்கே ரம்யமாக இருக்கிறது அப்படின்னு வியாச பகவான் சொல்றாரு. மகாபாரதத்துல உபதேச தத்துவம் இது என்று கூட நம்ம உணரலாம். அடுத்த ஒரு பதிவுல 8 நாள் யுத்தத்தை பத்தி பார்க்கலாம். நன்றி.